தினகண்டு ஏன் அப்படி போங்கனா இன்னைக்கு ஜி ஃபைவ்ல தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்க போர்வீகன் மூவியை பற்றி ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போர்வீகன் இந்த மூவியை பற்றி சொல்லலாம். ஆக்சுவலி 2017ல வெளியான ஜவான் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவியோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் தாங்க இந்த போர்வீகன். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ஏண்டா பார்த்தோம் வந்து இருந்துச்சு. ஏதோ இந்த தெலுங்கு டப்பிங் மூவிஸ் வந்து ரிவ்யூ பண்ணால் ஏதோ கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும்னு போய் பார்த்து அப்படியே தலைவலி வந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தை பார்த்ததுக்கு பேசாம ரிவ்யூவே போடாமல் வியூஸ் வரலனாலும் பாவாலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மொக்கையான ஃபிலிம் அப்படின்னு தாங்க சொல்லும். இதில் எக்கச்சக்கமான நெகட்டிவ்ஸ் வந்து இந்த ஃபிலிமில் வந்து இருந்துச்சு. அந்த நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். இந்த பார்த்த ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தினா ஆக்டோபஸ் அப்படிங்கிற ஒரு மிசைல் வந்து இருக்குதுங்க. அந்த மிசைல் வந்து நம்ம இந்தியாக்கிட்ட தான் வந்துருக்குது. அந்த மிசைலை வந்து இந்தியாவிட்ட இருந்து திருடி இந்தியாவே அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஒரு குரூப் நினச்சி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த பிளான் பண்ண குரூப் வந்து யார், கசில அந்த ஆக்டோபஸ் மிசைலை வந்து திருடினாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த பார்த்த ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ இந்த பார்த்தோட நெகட்டிவ்ஸ் பண்ணலாம். ஏன் டைரக்டர் நெகட்டிவ்ஸ்க்கு பண்ணால் பாசிட்டிவ்ஸ் வந்து எதுவுமே இந்த பார்த்தில் இல்லை. சல்லடையில் போட்டு செலிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாசிட்டிவ் இந்த பார்த்தில் வந்து தெரியாது. அந்த அளவுக்கு தான் வந்து எடுத்து வச்சுக்காங்க இந்த பார்த்தில். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா, இந்த பார்த்தோட எடிட்டிங் எந்த சீனை வைக்கணும் எந்த சீனை வந்து தூக்கணும் அப்படின்னு தெரியாமல் அப்படியே ஒரு கன்ஃபியூஷனில் வந்து பண்ணியிருப்பாங்க போல. இந்த பார்த்த அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லும். இந்த எடிட்டிங் கிட்டத்தட்ட இந்த படத்தோட டியூரேஷனே ரெண்டு மணி நேரம் தான். பட் பார்க்கும்போது ஏதோ 4-5 மணி நேரம் உட்காந்து ஏண்டா பார்த்தோம் அப்படின்னு செலிச்சுட்டு பார்க்க மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு லேக்கேஜான போயிங்கான ஒரு ஃபிலிமை வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தோட எந்த இடத்துல சாங்ஸை வைக்கணும்னு கூட வந்து தெரியாமல் வச்சிருப்பாங்க. அவ்வளோ வந்து மோசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லும். பார்த்தோட ப்ரீ கிளைமேக்ஸே வந்துச்சு. அப்போ வந்து ஒரு ரொமான்டிக் சாங் வச்சுட்டுருக்காங்க. எனக்கு சத்தியமாக என்னன்னே வந்து புரியல. அந்த 5 சாங்கையும் இவங்க வந்து பிளேஸ் பண்ண இடம் ரொம்பவே வந்து தப்பாகுது அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் நைட்டே அந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு நான் ஸ்க்ரீன் பிளே நிஜமாலுமே இவங்க வந்து யோசிச்சு தான் வந்து எழுதுனாங்களா இல்லை வந்து சும்மா பார்த்து எழுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாங்களான்னு வந்து எனக்கு சத்தியமாக வந்து புரியல. அவ்வளோ வந்து ஒரு ஒஸ்டான ஸ்க்ரீன் பிளாங்க. ஹீரோ வந்து இருக்கா ஒரு பிரச்சனை வருது உடனே ஆக்ஷன் பிளாக் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக் சாங்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது ஆக்ஷன் பிளாக் ரொமான்டிக் சாங் இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது பார்த்துக்கு கன்னித்தீவு கதையாவது போய்கிட்டே இருக்குது. எப்படா முடியும் இதுக்கு ஒரு எண்டிங்கே இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஸ்க்ரீன் பிளே. மொத்தத்தில் இந்த மூவி எப்படி பண்ணா நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லும். டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்டா அந்த 2 மணி நேரம் போய் இந்த பாத்தில் போய் உட்காந்தோம் அப்படின்னு வந்து இருந்துச்சு. சத்தியமாக முடியலங்க. இந்த பாத்த பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பண்ணால் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காம இருக்கிறதே உங்களுக்கு வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லும். நான் வந்து வியூ போடுறதுக்காக என் தலையெழுத்துன்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டேன். பட் நீங்கள் வந்து அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த பாத்துக்கு ரேட்டிங் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு பண்ணால் 1 out of 10 கொடுப்பேன். ஓகே, வீடியோ மிஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.